ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிப்டோ கொரி தமிழ் சேனல் இந்த சேனலில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கிரிப்டோ கரன்சியை பற்றியும் அதோட காயின்ஸை பற்றியும் அப்புறம் அது ரிலேட்டடாக வர அப்டேட்ஸை பற்றியும் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு அந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஹாய் நம்ம வீடியோவில் நேற்று வந்து நம்ம பிட்காயினோட ப்ரைஸை வந்து கொஞ்சம் ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் என்னென்னா நேற்று நைட்டு இல்லை மார்னிங்குள்ள வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் வந்து டச் பண்ணும் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பின்னாடி போகும் எகைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் வந்து டச் பண்ணிடுச்சு இந்த வீக்கெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸ்ஆர்பிக்கும் எஸ்சிசிக்கும் நடக்கிற கேஸோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த எக்ஸ்ஆர்பி எஸ்இசி கேஸ் பற்றி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்ஆர்பி காயினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா எக்ஸ்ஆர்பி இருந்து எஸ்சிசி மேலே ஒரு மோஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ எஸ்சிசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க்கர்ஸுக்கும் பிளஸ் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அது ஒன்று பிளஸ் அவங்களோட டிரான்சாக்சன் டீடைல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து எஸ்சிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னென்னா ஒருவேளை அந்த எஸ்சிசியில் ஒர்க் பண்ணவங்களோ இல்லை கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோ யாராவது எக்ஸ்ஆர்பியை டிரான்சாக்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரிப்பிளுக்கு பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிடும் பட் எஸ்சிசிக்கு வந்து பெரிய நெகட்டிவா முடிஞ்சிரும் இந்த மாதிரி எக்ஸ்ஆர்பி மோஷன் ரைஸ் ஜட்ஜ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் இருந்து ஒரு ஆப்போசிட் மோஷன் வந்து ரெஜிஸ்டர் என்னன்னா ஒரு சம் இண்டிவிஜுவல் பர்சன் சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஆர்பிக்கு வந்து பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு நம்ம இந்த கேஸ வந்து நல்லா கிளீனா வாட்ச் பண்ணுவோம் ஏன்னா ஒன்ஸ் வந்து இந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ஆர்பி வந்து ஐ

ஆல்ரெடி வந்து பிட்காயினை லீகலைஸ் ஆக்கிட்டாங்க அதுக்கு பில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நியூவா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கண்ட்ரியில இருக்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் தேர்ட்டி டாலருக்கான பிட்காயினை அவங்களோட வாலெட்ல டெபாசிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இதை கேட்கவே எவ்வளவு சூப்பராக இருக்குல்ல நம்ம கண்ட்ரில இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும்ல ஆமாங்க அந்த கண்ட்ரில வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலா வந்து ஒரு புது வாலெட் கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த கண்ட்ரியோட ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் எல்லாமே அந்த வாலெட்டை யூஸ் பண்ணி ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா தேர்ட்டி டாலருக்கான பிட்காயின் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் அது என்ன வாலெட் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு மொபைல் நெட்வொர்க் கம்பெனியோட டை அப் வச்சுட்டு இப்போ புதுசாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வாலெட்டோட நேம் வந்து சுவா வாலெட் சூவா அப்படின்னு அவங்க லாங்குவேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ அதாவது கூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க அந்த வாலெட்டில் வந்துட்டு செப்டம்பர் மந்த் வந்து இந்த பில் வந்து பாஸ் ஆயிடும் அப்போது தேர்ட்டி டாலருக்கான பிட்காயின் வந்து கிரெடிட் ஆயிரும் இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரில ஏன்னா இப்போ தேர்ட்டி டாலருக்கான பிட்காயின் கிரெடிட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் மணி லோவாகலாம் இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம் நார்மலாக நம்மளுக்கு மணி டெபாசிட் ஆச்சுன்னா அந்த மணியோட வேல்யூ எப்பவும் ஒன்று தான் அதுவே ஒரு கிரிப்டோ கரன்சி டெபாசிட் ஆச்சுன்னா அதோட வேல்யூ வந்துட்டு மாறிட்டே இருக்கும் இது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிலாம் ஓகே தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா எப்படி இந்த எல் செல்வடோர் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து பிட்காயினை லீகலைஸ் ஆக்கினாங்களோ அந்த மாதிரி இப்போ இன்னொரு கண்ட்ரியும் வந்து பிட்காயினை லீகலைஸ் ஆகிருக்கு அந்த கண்ட்ரி நேம் என்னென்னா பேரக் அந்த கண்ட்ரி வந்து இப்போது பிட்காயினை லீகலாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது கன்ஃபார்மாக அந்த பில் வந்து பாஸ் ஆயிடுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து காயின் பிட்காயின் மைனிங்கு எல்லாமே வந்து பேன் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி வந்து பிட்காயினை பேமெண்ட்காக அக்செப்ட் இருக்காங்க ஸோ நம்ம இதில் வந்து நமக்கான பாசிட்டிவ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இவங்க பிட்காயினை லீகலைஸ் ஆக்குறது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரியில் பிட்காயின் மைனிங்கையும் ரினியூவபிள் எனர்ஜி மூலிமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து அதையும் பாஸ் பண்ணிடுவாங்க ஓகே ஃபோர்த் டாபிக் என்னென்னா பிட்காயினோட ப்ரைஸ் பற்றி தான் பார்க்க இந்த வீக்கெண்ட் வந்து அது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து நேற்று நைட் இல்லை மார்னிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலரை டச் பண்ணிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கும் எகைன் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலரை டச் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் எகைன் கீழே போயிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அரௌண்டு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டாலரையும் டச் பண்ணிருச்சு இப்போ கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வந்து எப்போவுமே வந்து கிரிப்டோ கரன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் டல்லாக தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப புல்டிஷாக இருக்குது ஸோ வீக்கெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு நைட் வந்து ஒருவேளை தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலரை பிட்காயின் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த டூ டேஸ்மே வந்து புல்லிஷாக தான் இருக்கும் அப்படி இல்லாமல் ப்ரைஸ் வந்து இந்த தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டாலர் இல்லை தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டாலருக்கே வந்து மாறி மாறி ஷிஃப்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேரிஷாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இதை வச்சே நீங்கள் டிசைட் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி நைட் வந்து கிளீனாக வாட்ச் பண்ணுங்கள் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலரை டச் பண்ணுதான் இல்லை ரொம்ப கீழே போய் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலருக்கும் கீழே போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம் அதை வச்சு தான் வந்து இந்த வீக்எண்ட் இருக்கும் ஓகேங்க இந்த நியூஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ